பாதிப்பும் இல்லை, விவசாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு பழுதான குழாய சரி செய்ய போறதுக்கு கூட அந்த போராட்டக்காரர்கள் அனுமதிக்காம அங்க ஒரு தீய வச்சு ஒரு பெரிய கலாட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், நீங்க, காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் அதுக்கு நேரம் கொடுக்கணும். அந்த கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய நக்சலைட்டுகள் இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போடுறவங்கள உடனடியாக வெளியேற்றணும். எல்லா தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருந்து வெளிநாட்டு நிறுவனங்களுடைய நிதி உதவியை வாங்கிக்கிட்டு இந்தியாவோட வளர்ச்சியை, தமிழகத்துடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த எண்ணெய், அந்த எண்ணெய் வளம், அதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பாதிப்புங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரப்பி மக்களை மூளைச்சலவை செய்து இது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இங்க அறிவாயுதம்னு ஒரு முகநூல் ஐடியில் ஒருத்தர் இயக்குறார், ரமணிகாந்தன் அவருக்கு, அதே பேரு சீமான் கட்சியை சேர்ந்த ஒருத்தர். இது பின்னாடி கிறிஸ்துவ என்ஜிஓ நிறுவனங்கள் நிறைய இருக்கு, முஸ்லீம் அமைப்புகளுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அரபு நாட்டுல இருந்து என்ன வாங்கினோம், அரபு நாட்டு வியாபாரம் பெருங்க, அதனால இந்தியாவில் என்ன எடுத்தா அவங்களுக்கு வியாபாரம் போகணும். 1500 கீழே இருந்து இந்த எரிவாயு எடுத்துருக்காங்க, 30 இடங்கள்ல எடுக்கிறாங்க. ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வந்து ஒரு தேச விரோத நிறுவனம் மாதிரி அதை தஞ்சாவூர் விட்டு வெளியே இருந்து பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு ஆதரவா திட்டம், அவங்க வீட்டுல சமையல் எரிவாயுல அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு இங்க வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த எரிவாயு எடுக்கலன்னா அவங்க வீட்டுல அடுப்பு எரியுமா? விவசாயத்துக்கு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். இதனால இஸ்ரேல்ல வந்துங்க ஒரு அடிக்கு மண்ணை கொட்டி பாலித்தீன் பேப்பர் வச்சு தண்ணி ஊற்றி விவசாயம் பண்றாங்க. இது 1500 அடிக்கு கீழே போய் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஓஎன்ஜிசி அதிகாரிகள் மக்கள் தொடர்பு சரியா அவங்க ஓஎன்ஜிசிக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஓஎன்ஜிசி ஒரு மிக முக்கியமான நிறுவனம், அவங்க அந்த மக்களை சந்திச்சு பேசணும். நீங்க ஒரு தயவு செஞ்சு ஒரு அமைதி மக்கள் போராட்டம் அல்ல, விவசாயிகள் போராட்டம் அல்ல, இது நக்சலைட்டுகள் இந்திய வளர்ச்சி, தமிழ்நாட்டு வளர்ச்சி விரும்பாதவர்களுடைய போராட்டம். தேச விரோத காரியங்கள், தேச விரோத கோரிக்கைகள் அங்க ஒலிக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நமக்கு எல்லாருக்கும் இந்த சமூக பொறுப்பு. அந்த சமூக பொறுப்புனாலதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்க இப்ப நேரடியா போய் அங்க எங்களை பாதிக்கு மேற்பட்ட மக்கள் எங்களை கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க அவங்களை போய் சந்திக்க போறோம். ஆனா காவல்துறை நீங்க அங்க போகாதீங்க.